சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் அலுவலகத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்தும் சாத்தியம் என்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளிகள் பிறர் உதவியின்றி அவர்களுக்கு தேவையான செயல்பாடுகளை அவர்களே செய்து கொள்வதற்கு தேவையான பல்வேறு உபகரணங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள உபகரணங்களின் பயன் என்ன என்பது குறித்தும் இந்த உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் இந்த அருங்காட்சியகத்தில் 6 பேர் அடங்கிய குழு மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சிகளும் ஆலோசனைகளும் வழங்கும் என அருங்காட்சியகத்தின் இயக்குநர் ராதா ரமேஷ் கூறுகின்றார். இந்த மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டி அருங்காட்சியகம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது வந்து அரசோடு எங்களுக்கு இணைந்து செயல்பட கிடைச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய வாய்ப்பு இது எங்களுக்கு. நீங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட ஊனமுற்றவருக்கு மட்டும் அல்லாமல் இது வந்து எல்லா விதமான ஊனமுற்றவர்களும் எந்த மாதிரி பயனடையலாம் அதை யோசித்து தான் இந்த அருங்காட்சியகத்தை நாங்கள் வந்து அமைச்சு வச்சுருக்கோம். இது வந்து இவால்விங் மியூசியம். இது வந்து இன்றைக்கி எப்படி இருக்கோ அது மாதிரி மாத்திரம் இருக்க போகிறதில்லை. இது வந்து மற்ற திறனாளிகள் எல்லாம் இதை எவ்வளோ அளவுக்கு வந்து விசிட் பண்ணி அவங்களோட தேவைகள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் இதை உபயோகிச்சுட்டு அதுக்கு உண்டான ஃபீட்பேக் அதெல்லாம் கொடுக்கும்பொழுது இந்த மியூசியம் வந்து இன்னும் மேலும் மேலும் நல்ல திறம்பட செயல்பட நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயன்படுத்தும் வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த உபகரணங்கள், கல்வி கற்பதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் பல்வேறு ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தொடுதல் உணர்ச்சி இல்லாத, பார்வை குறைபாடுடைய, செவித்திறனற்ற மாற்றுத்திறனாளிகள் தகவல்களை எளிதில் அவர்களே பரிமாறிக்கொள்ள தேவைப்படும் உபகரணங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஆலோசனைகளும் இங்கு வழங்கப்படுவதாகவும் தொழில்நுட்ப நிபுணர் கல்வினா கூறுகின்றார். எல்லா டிசேபிள் மக்களுக்கும் இருக்கிற டெய்லி லைஃப்க்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸை வந்து தான் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியே இருந்து உள்ளே வரும்போது சில பில்டிங்ஸ்லலாம் வந்து வெறும் ஸ்டேர் கேசஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த நீட் வந்து எப்போ நமக்கு தெரியும்னா ஒரு வீல் சேர் யூஸர் நம்ம கூட வரும்போது தான் அந்த இடத்துல ஒரு ரேம்ப் தேவைப்படுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் லைக் ஸ்பெக்ஸ்லாம் வந்து நம்ம முன்னாடி காலத்துலேருந்தே யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதை விட பெரிய விஷயம் வந்து இந்த ரேம்ப்ஸ் வேணும், இல்லை சில டைமில் வந்து அவங்க தொடுறதுக்கான சில சென்சிட்டிவிட்டி டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த மியூசியம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எல்லா டிசபிலிட்டிக்காகவும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த அருங்காட்சியகத்தில் மாற்றுத்திறனாளிகள் பிரத்யேகமாக பயன்படுத்தும் வகையில் அணுகுதல் தன்மை கொண்ட வீடு, சமையலறை, படுக்கையறை, குளியலறை, வரவேற்பறை உள்ளிட்ட பல்வேறு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அறையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக உபகரணங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதனை மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயன்படுத்திக் கொள்ளலாம். கியூபிக்கல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டரில் ஏஎஸ்சி கவுண்டர் ஒன்று இருக்குது. ஸோ ஏஎஸ்சினா ஆல்டர்னேட்டிவ் ஆகுமெண்டேட்டிவ் கம்யூனிகேஷன். பேச முடியாமல் இருக்கிறவங்க நான் வெர்பலாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க கூட நம்மலாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். கியூபிக்கல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சில அடாப்டேஷன் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அடாப்டேஷன் திங்ஸ் லைக் விஷுவலி இம்பேர்ட் இருக்காங்க அவங்களுக்கும் விளையாடணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்துட்டு அந்த அடாப்டேஷன் திங்ஸை வச்சுட்டு ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து இங்கே அடாப்டேஷன் பண்ணியிருக்காங்க. கார்டன் டூல்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்ட் ஃபங்க்ஷன் இல்லாதவங்க எந்த மாதிரி திங்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. வசதி படித்தவர்களுக்கு மட்டுமின்றி ஏழ்மை நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற உபகரணங்கள் இங்கு இருப்பதால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த அருங்காட்சியகம் சென்று சேரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காண்போர் அனைவரையும் கவரும் வகையில் எதிர்காலத்திற்கும் ஏற்றவாறு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த அருங்காட்சியகம் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் சுதாகர் மற்றும் ஜி ரமேஷுடன் செய்தியாளர் சிவக்குமார்.